ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா ராம்நாடு மாவட்டம். ராம்நாடு மாவட்டத்தில் ஏர்வாடி ஈசிஆர் ரோடு தான் நீங்கள் இதை பார்க்குறீங்க. ஏர்வாடியில் ஈசிஆர் ரோடு, இந்த பார்க்கக்கூடிய ஈசிஆர் ரோட்டிலிருந்து ஏர்வாடியிலேருந்து இடதுபுறமாக கட்டிங் ரோடு ஒன்று போகுது. இந்த ரோடு இந்த பார்த்தீங்கன்னா இதான் கட்டிங் ரோடு. இந்த ரோடு போய் நேராக போய் சேர்றது ராமேஸ்வரம், பழைய ராமேஸ்வரம் தூத்துக்குடி ரோட்டில் போய் ஜாயின்டாங்க. ஸோ போகுடி வாயில் இடையில ஒரு கட் ரோடு இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்த ரோடு தான் அதில் மண் ரோடு. இந்த மண் ரோடு வளைஞ்சி நம்ம உள்ளே போகும்போது இடதுபுறமாக பாருங்கள், இடதுபுறமாக பஸ் ரோடாக இது போகுது, ஒரு கிராமத்தை நோக்கி போகுது. சரிங்க, இது ஏர்வாடியிலிருந்து போகுது. இது பஸ் ரோடு பாருங்கள், பஸ்ஸு பின்னால் வர்றது பஸ்ஸை பாருங்கள். இது பஸ் ரோட்டில் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ இது கீழக்கிழ தாலுகா வருது. ரெண்டு கிராமங்கள் உள்ளடங்கி மாணிக்கமேரி வேளாண்மூர் என்ற ரெண்டு கிராமங்கள் உள்ளடங்கிய நிலந்தம் இந்த இடம். இடதுபுறமாக அடர்த்தியாக தெரியக்கூடிய இந்த இடத்துலேருந்து நம்முடைய லேண்ட் தொடங்குது. இடதுபுறம் அடர்த்தி, வலதுபுறம் கிடையாது, இடதுபுறம். இந்த இடதுபுறம் இருந்து தொடங்கி நாம் நேரே போயிட்டே இருக்கிறோம். பார்த்துட்டே இருங்க, கொஞ்சம் தூரம் போகும்போது இடதுபுறமாக ஒரு அடர்ந்த ஒரு மரங்கள் தெரியுது. அதிலிருந்து இடதுபுறமும் கூட ஸ்டார்ட் ஆகிடும். ஆக ரெண்டு பக்கமுமாக இந்த பஸ் ரோட்டில் நமக்கு இந்த நிலம் வந்துகிட்டே இருக்கும். நிலத்தோட ரெண்டு பக்கமும், ரோட்டோட ரெண்டு பக்கமும் நமக்கு இடம். 983 ஏக்கர் இருக்குங்க, 983 ஏக்கர் இருக்குது. இதில் ஒரு நல்ல ஒரு இது பார்த்திங்கன்னா வந்து ஒரே ஒரு கையெழுத்து தான். இதுதான் நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஒரே ஒரு கையெழுத்து. இந்த ஒரு கையெழுத்தில் உங்களுக்கு வந்து 983 ஏக்கர் வந்து கிளியராக. இதில் பாதி இடம் அந்த ஒரு ஆள் தான். அந்த ஒரு ஆள் வந்து பாதி இடத்தை வந்து அவருடைய கம்பெனிக்கு நேமிலையும் பாதி இடத்த அவருடைய பெயருமாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஆக ஓனர் ஒரே ஒரு ஆள் தான் கையெழுத்துக்கு வருவாங்க. வேற வேற ரெண்டு ஆட்கள் வந்து இல்லை. இப்போ நம்ம ரெண்டு பகுதியிலும் உள்ள இடம் முழுவதும் இந்த 983 ஏக்கர் தான். இந்த வலதுபுறமாக இருக்கக்கூடிய லேண்டு பாருங்கள், இதனுடைய ஒரு டச், அதாவது இந்த இடத்துக்கு உள் வருவதற்கு தூத்துக்குடி ராமேஸ்வரம் ஸ்டேட் ஹைவேலேருந்து ஒரு பாதை கூட உள்ளே இருக்குது. அடுத்து நம்ம இந்த லேண்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எஸ் இருக்குது, அதான் ஏர்வாடி, ஏர்வாடி எஸ்எஸ். நான் ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர்னு சொன்னாலும் இந்த எஸ்எஸ் வந்து 110 bar 33 kV. பக்கத்தில் கூட சோலார் போட்டு உள்ளுக்க இம்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க. இந்த லேண்டை வாங்கும்போது இந்த லேண்டோட பேக் சைடு இருக்கும்போதுங்க, அதாவது மேற்கு புறமாக, இப்போ நம்ம நிற்கிறது இது வந்து உங்களுக்கு இடதுபுறமாக உள்ள லேண்ட் வந்து இது ஓடி முடியுது. நம்ம வந்துகிட்டே இருந்து பாருங்கள், ரெண்டு புறமும் நிலம் இருக்குதாக நான் சொன்னேன். ஆனால் இந்த இடதுபுறமாக உள்ள லேண்ட் இந்த இடத்துல வந்து முடிவடைஞ்சிடும். அடுத்தது மீண்டுமாக நாம் முன்னோக்கி போகும்போது வலது சைடு கொஞ்சம் கூட போகும்போது, கொஞ்சம் தூரம் கூட போகும்போது நான் பார்க்கிங்களா, இந்த இடம் இந்த அடர்ந்த முள் இடதுபுறமாக ஒரு 200 அடி கூட போய் அதோடி கூட இந்த இடம் முடிவடைஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த வழியாக நம்ம நேரே போனோம்னா பம்மலேந்தர் போய் சென்றோம். சேர்ந்து மீண்டுமாக இதம்பாடம் ஈசிஆர் ரோட்டில் வந்து நாம் டச் ஆகிடும். ஸோ இது ஒரு பா ஷேப்பில் வந்து இந்த ரோடு வந்து அமைஞ்சிருக்குது. 1 ஏக்கர் 4.75 லட்சம் ரூபா கேட்குறாங்க. ஒரு சென்ட்டுக்கு 4750 ரூபா கேட்குறாங்க. ஈசிஆர் ரோட்டில் வந்து பாருங்கள், இப்போ நம்ம ஈசிஆர் ரோட்டில் வந்து ஜாயின்ட் ஆகிறோம்.
ஏர்வாடி வழியாக போய் ஈசிஆர் ரோட்டில் வந்து நாம் ஜாயின்ட் ஆகும். தூரத்தை செய்ய தான் ஈசிஆர் ரோடு பக்கம் வந்துட்டோம். ஈசிஆர் ரோட்லேருந்தே உள்ளே போகிறோம். ஈசிஆர் ரோட்லேயே இதம்பாடலில் வந்து நம்ம ஜாயின்ட் ஆகும். சிம்பிளாக முடியுங்க, ஒரே நாளில் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிடும். ஒரே கையில் இந்த மாதிரி லேண்ட் வந்து இந்த குறைஞ்ச ரேட்டில் கிடைக்காது. தேவையானால் கால் பண்ணுங்கள். நல்ல ஒரு அருமையான இடம், பெஸ்ட்டு இடம். தேங்க்யூ.